ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் எல்லா டிஸ்அலவன்சஸும் முடித்தோம். இந்த வீடியோவில் ஒரு புது செக்ஷன் பார்க்க போகிறோம், செக்ஷன் 44AA. இந்த செக்ஷன் 44AA என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். எந்தெந்த அசசிஸ் யார் யார் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பிஜிபிபியில் இருக்கிற செக்ஷன் 44AA செக்ஷன் சொல்லுது. ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ். ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டன்ட், லீகல் லாயரு, மெடிக்கல் டாக்டரு, ஆர்கிடெக்டு, கம்பெனி செக்ரட்டரி, இன்டீரியர் டெக்கரேட்டர், ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டு, ஐடி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இதில் வந்துருவார். ஸோ இது ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் டெக்னிக்கல் கன்சல்டன்ட், இவங்களாம் தான் ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ். இவங்க எப்போ இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கிராஸ் ரிசிப்ட், அவங்களோட கிராஸ் ரிசிப்ட்டு 150,000 வந்து ஆல் த த்ரீ ப்ரீவியஸ்லி, ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி மூணு வருஷத்துலையுமே, இப்போ 2017-18 ப்ரீவியஸ் இயர்னா 16-17, 15-16, 14-15, அந்த மூணு வருஷத்துலையுமே அவங்களோட கிராஸ் ரிசிப்ட் வந்து 150,000 தாண்டி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க கம்பல்சரியாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். அதர் ப்ரொஃபஷனல்ஸ், அதர் ப்ரொஃபஷனல்ஸ்னால் இந்த ஸ்பெசிஃபைடை தவிர மீதி எல்லாரும், அவங்க வந்து இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்இஎஃப்ஆ இருந்தாங்கன்னா 250,000 இன்கம் வந்து 250,000 இருக்கணும், இல்லைன்னா டேர்ன் ஓவர் 25 லாக் எபோவாக இருக்கணும். ஒன்று இன்கம் 250,000 எபவ், இல்லை டேர்ன் ஓவர் 25 லாக் எபவ், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா, மூணு வருஷத்தில் ஏதாச்சும் ஒன்றில், போனதில் ஆல் த த்ரீ, இந்த இதில் எனி ஒன், ஏதாச்சும் ஒரு மூணு வருஷத்தில் இந்த ஏதோ ஒன்று கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா, இவங்க கம்பல்சரியாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் ஃபர்ம் ஆர் எல்எல்பிஆர் கம்பெனியாக இருந்துச்சுன்னா, இன்கம் 1,20,000 தாண்டியிருக்கணும், டேர்ன் ஓவர் 10 லாக்காக தாண்டியிருக்கணும். இது ரெண்டில் ரெண்டுமே, இங்கே ஆர், இங்கே இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் இன் எனி ஆஃப் த த்ரீ ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஏதாச்சும் ஒரு ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்துச்சுன்னா, அவங்க வந்து இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து 44AD, 44ADA, இது வந்து இதுக்கு பேர் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்னு பேர் என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு இவங்க இந்த கேட்டகரி பர்சனாக இருந்தாங்கன்னா, அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண தேவையில்லை, அதுக்கு பதிலாக அவங்க ஃப்ளாட் ரேட் இது பண்ணிக்கலாம். இந்த 44AD, ADA பர்சன்ஸ் வந்து அந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனுங்கிற கான்செப்ட்குள்ளே போகணும்னு நினச்சாங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அடுத்து 44BB, BBB, AE, நமக்கு ஏஇ மட்டும்தான் சிலபஸில் இருக்குது. இந்த ஏஇ இருக்கிறவங்க வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். எப்போ எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7,500 பெர் மந்த் பெர் வெஹிக்கிள். இது வந்து யாருக்குன்னா, ஹையரிங் பிஸ்னஸ் பண்ணுற எம்ப்ளாயிக்கான ஒரு செக்ஷனு. அவங்களோடது வந்து மினி மேக்ஸிமம் 10 லாரி வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க, அது பின்னாடி பார்ப்போம். அவங்க வந்து இந்த லோயர் இன்கம் மெயின்டைன் பண்ண நினச்சாலும் கம்பல்சரியாக வந்து 44AE இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் வந்து செக்ஷன் 44AA, எந்தெந்த அசிசிஸ் எவ்வளோ இன்கம் தாண்டிச்சுன்னா அவங்க வந்து இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறது தான் செக்ஷன் 44AE. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் சொல்கிறோம். அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஷ் புக்கு, பேங்க் புக்கு, அப்புறம் ஜேர்னல், அப்புறம் லெஜர், அப்புறம் பில் வந்து 25 ரூபா மதிப்புள்ள பில் வரைக்கும் தேவையில்லை. 25 ரூபாயை தாண்டிச்சுன்னா கம்பல்சரி அதுவும் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் தான். ஒரிஜினல் பில் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சுன்னா 50 ருபீஸ் 50 தாண்டிருக்கணும். அப்புறம் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ்க்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா, டெய்லி கேஸ் ரெஜிஸ்டர், டெய்லி அவங்களோட கேஸ் என்னென்ன கேஸ் வருது, இன்வென்ட்ரி ரெஜிஸ்டர், அவங்க சிரிஞ்சு வாங்குவாங்க, பெட்டு, நிறையா இன்வென்ட்ரி வச்சுருப்பாங்க, அதுவும் வந்து அவங்களுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் தான். எத்தனை வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர், எந்த அசஸ்மெண்ட் இயருக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த அசஸ்மெண்ட் இயரோட எண்டிலிருந்து 6 வருஷத்துக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். இதுதான் வந்து பீரியடு. கேஸ் ஓடிட்டுருக்கு, இந்த ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னா ரீஅசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும் அது வந்து புக்கை மெயின்டைன் பண்ணணும். கேஸ் ஓடிட்டு இருக்குது அப்படின்னா எங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரின்சிபல் லொக்கேஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்னவோ அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணால் போதும். இதெல்லாம் தான் செக்ஷன் 44AA சொல்லுது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஃபெயிலியர் டு கீப் மெயின்டைன் ஆர் ரீடைன் புக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்ஸ் இப்போ நம்ம சொல்லப்படுற புக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணலைன்னா பெனால்ட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000. இதுதான் வந்து செக்ஷன் 44AA. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.